காய் எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள், ஒரு அடிக்கு மேலே இருக்குங்க ஒரு காய். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியில் நம்ம விதைக்கி விட்டோம் அப்படின்னா அந்த அதாவது நல்ல ஒரே ஒரு கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கிங்க, மண் வளமாக இருந்தது அப்படின்னா ஏன் கம்பளி பிச்சு பாடன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. இந்த மேலே இந்த ஒரு மிளகாய் போட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ரெண்டு கரண்டி நெய்யை ஊற்றின ஒரு வாசனை வருங்க வெள்ளை பாகக்கா. ஓ மை காட், எவ்வளோ பெரிய காய்ங்க. இங்கேருந்து கொடி அந்த பந்தலை நோக்கி போகிற வரைக்கும் பக்க கிளைகள் வந்தது நிறையவே காய் இருக்குங்க. இந்த வருங்க காற்றுல இப்படி அப்படியே ஆடும்போது அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. கலர் கலராக பூக்கள் சாமிக்கு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். மாடி தோட்டத்துக்கு போய் எதனா காய்கறி பறிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கேன். கேமராமேன் கேமரா உமன் ஒருத்தவங்க கமெண்டில் கூட கேமராமேன் இல்லை கேமரா உமன் நாங்கள், ஒய்ஃப் தான் கேமரா எப்போ எடுப்பாங்க, அவங்க கீழே வேலையாக இருக்காங்க. நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நானே தான் அறுவடை பண்ண போகிறேன் சரிங்களா. பூக்கள் இருக்குது, அப்புறமா நிறைய காய்கறிகள் இருக்குது. சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறாங்க, காய்கறி இருக்குது, பொரியல் காய்கறி, அதெல்லாம் பண்ணிட்டு போகலாமா? வாங்க வீடியோ கலப்பலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஹாலில் பண்ணுங்கள், உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க அறுவடை பண்ண போகலாம். உங்கள் மாடி தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்களான ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மீன் அமிலம் எல்லாமே தரமான தயாரிப்புங்க. நானே கைப்பட செய்கிறது. நாட்டு காய்கறி கீரை விதைகள், ரெக்டாங்குலர் குரோ பேக்கு, அனைத்து சைஸு குரோ பேக்கும் எங்கள் கிட்டே கிடைக்கும். எல்லா இடத்துக்கும் நம்ம கொரியர் மூலமா அனுப்பிச்சி வைக்கலாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு மெசேஜ் மூலமா அனுப்பிச்சி வைப்பேங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அவரைக்காய் நிறைய இருக்குது. செடி தம்பட்டை அவரை பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்குங்க. உண்மையிலே நிறைய பூ நிறைய காய் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி பராமரித்தேன் அப்படின்னு கூடி சீக்கிரம் வீடியோ போடுறேன். ரொம்ப பிஞ்சி, இதோ பாருங்கள் இதுதான் பக்குவமான காய். எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள், ஒரு அடிக்கு மேலே இருக்குங்க ஒரு காய். தெரியுங்களா நல்லா படர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்கு. கூடி சீக்கிரம் என்னுடைய வீடியோ போடுறேன். செடி அவரை கட் பண்ணிக்கலாமா, குத்து குத்தாக காய் இருக்காங்க இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மாடியிலே கட் பண்ணி அப்பயே எடுத்து போய் ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வச்சோம் அப்படின்னா சான்ஸ் இல்லைங்க. உண்மையிலே நல்ல டேஸ்ட்டு. அதுவும் காலையில் வந்து அறுவடை பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த குருவிகளோட சத்தம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே இனிமையாக அப்படியே மாடி தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே அறுவடை பண்ணும்போது அந்த சுகமே தனி தான். பிஞ்சி தான் இருக்குது இங்கே நிறைய. ஓகே, இது பார்த்திங்கன்னா கோழி அவரை, கோழி அவரை இப்படி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் காய்கள் இருக்குது, இதையும் பறிச்சிக்கலாம். அடியிலலாம் இருக்குங்க காய், அடிங்கப்பா நிறைய பேர் இருக்கு. இதோ பாருங்க, இதுலேயே வந்து பிங்க் கலர் பூ வர்றது இருக்குது, ஒயிட் கலர் பூ வர்றதான் இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து ஒயிட் கலர், சரிங்களா. இதுலேயே பிங்க் கலர் இருக்குது கோழி அவரையில். ஓகே, வாங்க மேலே போகலாம். இங்கே பாருங்க அவரைக்கா ஒரு தட்டு நிறைய கிடச்சிருக்குங்க. ஓகே, இங்கே போட்டு போ. அப்புறமா இது வந்து கொஞ்சம் இந்த நிரஞ்சன் பாடி கத்திரி, இதையும் கட் பண்ணிடலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனை, சரி கட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியில் நம்ம விதைக்கு விட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லா சத்துமே இந்த விதைக்கு வர்ற காய் தான் போவோம். இந்த காய் விதைக்கி விட்டுருக்கேன், இந்த காய் விதைக்கி விட்டுருக்கேன், இது முத்துற வரைக்கும் அந்த சத்தெல்லாம் இதுக்கு போய் இங்கே வர பிஞ்சிகள் சைஸு கம்மியாகிடும். என்ன பண்ணுவோம், அது விதை எடுத்துகிட்டு பிறகு நிரஞ்சன் பாடி விதை எடுத்துகிட்டு பிறகு இந்த செடியை குரூம் பண்ணி விட்டேன் அப்படின்னா இந்த கணுக்கள்லேருந்து நம்மளுக்கு புது துளிர் வந்து காய்கள் சூப்பராக வைக்கும். இதை பற்றி ஒரு தெளிவாக வீடியோவாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, கத்திரிக்காய் வாங்க, பச்சை கத்திரி அறுவடை பண்ணிடலாம். பச்சை கத்திரி நல்ல சைஸாக இருக்குங்க, சூப்பராக. நீ பாருங்கள் பச்சை கத்திரியை, இதில் கரெக்டாக விழுற மாதிரி பண்ணணும். சூப்பர். இங்கே ஒரு காய் இருக்குது, அதையும் கட் பண்ணிடலாம். இதோ இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இங்கே டேஸ்ட் இது. ஓகே, ரெண்டு காய் கட் பண்ணி வச்சு
அப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்று சூப்பராக வந்துடுச்சு. எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக்கில் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக. ஜிமிக்கி மிளகாய், வேங்கரி கத்திரி, அந்த பக்கம் நெய் மிளகாய் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து எல்லா நாற்றுகளையும். அதனால் கூடிய சீக்கிரம் வீடியோ வரும், விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே ரேர் வெரைட்டி, இந்த நாற்றுலாம் எங்கேயும் வெளியே உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்து விதை நிறுத்தி பண்ணி போட்டு இப்போ இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். எல்லாமே நாற்று பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம மண்ணோட வளம் அந்த மாதிரிங்க, மண் நல்லா இருந்தால், அதாவது நல்ல ஒரே ஒரு கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கிங்க, மண் வளமாக இருந்தது அப்படின்னா மண்ணில் வைக்கிற எந்த செடியாக இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த ஈல்டை கொடுக்குங்க. மண் தான் முக்கியமே. இது பார்த்தீங்களா, மல்பெரி, அதான் அந்த இது கம்பளி பூச்சி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் கம்பளி பூச்சி பழம்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. இந்த மேலே வர தோல் எல்லாமே கம்பளி பூச்சி மாதிரி முழுமுலாக இருக்குது இல்லை, அந்த முடி மாதிரி. அதனால தான் இதுக்கு கம்பளி பூச்சி பழம். அப்புறம் பட்டுப்பூச்சி, பட்டுப்பூச்சிக்கெலாம் வந்து இது உணவாக கொடுப்பாங்களா அந்த இலையை. கூடிய சீக்கிரம் வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. இது எப்படி எப்படி பராமரித்தேன், கண்ணு சின்ன கண்ணு நட்டதுலேருந்து இது வரைக்கும் ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணலாம், தக்காளி வந்து, தக்காளி இந்த சைடு எல்லாமே இப்போ பிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பிஞ்சி சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல காய்கள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது ஈல்டு கொடுக்கறதுக்கு. அப்புறமா சாம்பாருக்கு நெய் மிளகாய் வேணுமே, வாங்க இங்கே பாருங்கள். நெய் மிளகாய், இந்த ஒரு மிளகாய் போட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், 2 கரண்டி நெய்யை ஊற்றின ஒரு வாசனை வருங்க உங்கள் சாம்பாரில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. 2 மிளகாய் இருக்குது, இதை நம்ம பறிச்சிக்கலாம். இது ஒரு செடி தாங்க எனக்கு நிறையா அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கு தெருங்களா. காய் எல்லா இடத்துலையும் காய் வச்சுருக்குங்க. செடியை நல்லா பராமரித்தேன் அப்படின்னா இதுலேயே இப்போ ஒரு 25 காய் கிட்டே இருக்குதுங்க. இன்னும் பூ அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்குது. உரங்கள் கொடுத்து பாருங்கள், நேற்று தான் ஜீவா மரம் ஊற்றி விட்டேன், கலர் தெரியும் பாருங்கள். இந்த பக்கம் வந்து வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன், வெள்ளரிக்காய் சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். இங்கே பாருங்கள் வெள்ளரி பிஞ்சி, இது வந்து சாதா வெள்ளரி தான். வேற எங்கன்னா காய்கள் இருக்கா, அந்த பக்கம் ஒரு கொடி ஓடிச்சு. அடப்பாவுமே இது பாருங்க, அடியப்பா, ஓ மை காட், எவ்வளோ பெரிய காய்ங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா. முத்திடுச்சிங்க, கலர் வந்துடுச்சு அப்படியே. இது மேலே வைக்கலாமா, வெயிட்டு தாங்க முடியாமல் இதுவும் ஆகிடுச்சு. வேண்டாம் இப்படி தொங்க விட்டுருவோம். வெள்ளை பாகக்கா, இது ஒரு காய் இருக்குது, இது பறிக்கலாமா விதைக்கு விட்டுடலாமா, ஒரு காய் தான் இருக்குது. இது ஒன்றை பறித்து இந்த மேலே ஒரு காய் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றை பறித்து நம்ம ஏன் வேஸ்ட்டு பண்ணணும், இது அப்படியே விதைக்கே விட்டுடலாம். விடுங்க, நல்லா கலர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதோ ஒரு காய் கூட இருக்குது, பட் ஆனால் 1-2 தான் இருக்குது. சரி பறிச்சிடலாம், வேறு எதனா பாவக்காய் வாங்கி அது கூட சேர்த்து இது பண்ணிடலாம். விதைக்கு விட்டால் அப்புறம்னா மறுபடியும் காய் வர்றது கம்மியாகிடும். அதாவது இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இதில் ஒரு சின்ன டிப்ஸும் சொல்கிறேன். இப்போ விதை இங்கே பாவக்காய் விதை போட்டிருக்கோன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து கொடி அந்த பந்தலை நோக்கி போகிற வரைக்கும், அதாவது இங்கேருந்து கொடி அந்த பந்தலை நோக்கி போகிற வரைக்கும் பக்க கிளைகள் வந்தது அப்படின்னா அவ்வளோதான், இப்படி தான் கட் பண்ணணும் சரிங்களா. மேலே போய் படர்ந்து அங்கேருந்து பிரான்ச்சஸ் பிரிஞ்சால் தான் நம்மளுக்கு நிறைய காய்கள் வரும். அதனால் இந்த மாதிரி பக்க கிளைகள் வந்ததுன்னா நான் கவனமாக பார்த்து பார்த்து அதை அப்படியே கட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த பாருங்கள், எந்த ஒரு பக்க கிளையும் நம்ம விடவே கூடாது. இந்த ஒரு பக்க கிளை வருது, இந்த மாதிரி இந்த பக்க கிளைகளை கட் பண்ணிகிட்டே இருங்க. அது எந்த கொடியாக இருந்தாலும் அதுக்கு பொருந்துங்க சரிங்களா. வாங்க இப்போ செடி பீன்ஸ் இருக்குது, அதை கட் பண்ணிடலாம். படர்ந்து போயிட்டுருக்கு கீழே, வாவ், நிறையவே காய் இருக்குங்க. இந்த பாருங்க கட் பண்ணலாமா, ஒருத்தர் கூட நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார், நானும் 4 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் பண்ணலை இல்லை அப்படின்ட்டு. அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாங்க, ஏதோ மண்கலையிலையோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா மாடி தோட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாங்க. முதல்ல வந்து கொஞ்சம் இது இருக்கும், 1 வருஷம் அப்படி இப்படி கொஞ்சம் சர்க்கிள்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் 4 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னமும் பலன் கிடைக்கல அப்படின்றாங்க. அவங்க இங்கேயே தப்பு பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே நல்லா சக்ஸஸாக வருவாங்க. இது உள்ளே வேறு இருக்குது, பிஞ்சு இப்போ தான் வருது. இதில்
இதோ பாருங்க, ஓ மை காட், கீழே படுத்து கிடக்கிறதுனால ஒன்றும் தெரில. இதை எடுத்து நான் ஒரு கம்பு வச்சு கட்டலான்னு நினச்சேன், அப்படியே மறந்துட்டு விட்டுட்டேன். அப்புறமா என்ன பண்ணலாம், பச்சை மிளகா இருக்கான்னு பார்க்கலாமா? பச்சை மிளகா, காந்தாரி மிளகா இருக்குது. இதை க்ரூம் பண்ணி விடணுங்க. தெரிஞ்சுங்களா, ஒரு மாதிரி அப்படியே வாட்டம் கொடுத்தா மாதிரி இருக்குது பாருங்கள் செடி. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா க்ரூம் பண்ணி விடணும். பச்சை மிளகா பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், சரிங்களா? அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றுனா நான் சொல்கிறேன், அந்த வீடியோட லிங்க்கு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது மேலே செடிகளை பார்த்துக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், கொடி உருளை வெட்டலி வெள்ளிக்கிழங்கு கட் பண்ணலாமா? ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறதே கட் பண்ணிக்கலாம். பால உரையை கட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், பூ கட் பண்ணிடலாமா சாமிக்கு? அதாவது நிறைய பேர் வந்து இந்த கட்டிங்ஸ் கேட்குறீங்க, இதில் பூக்கள் நிறைய இருக்குதுங்க. இப்போ இது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு களிலையும் ஒரு 10-12 பூ இருக்குதா, அதனால் அது பாதிக்கப்படும். என்ன பண்ண, பூக்கள்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கட்டிங்ஸ் போட்டு நான் இப்போ கொடுக்குறேன். அப்போ வந்து விருப்பம் இருக்கிறோம், வந்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க. இந்த கலர்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குதுங்க. இந்த காற்றுல இப்படி அப்படியே ஆடும்போது அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இது பிளாக் கிரேப் சில்லி, இதெல்லாமே காயை விட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ டெடி பேர் சாமந்தி, துளுக்கு சாமந்தி, வெள்ளை சாமந்தி, அப்புறமா வந்து பால்சம்லாம் இருக்குது, கட் பண்ணிடலாம் வாங்க. கேமராமேன் இல்லாத சமயத்தில் தான் இவங்க தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, மொபைல் ட்ரைபாடு. இதுவும் சலிக்காமல் அப்படியே பூத்துக்கிட்டே இருக்குங்க. இவங்களையும் அப்படியே விதைக்கி விட்டுடலாமா? சும்மா ஒரு 2 பூ மட்டும் கட் பண்ணலாம். பாருங்க, இந்த ஒரு கொத்தில் அப்படியே 3 பூ இருக்கு. ஏன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறேன், இந்த பாருங்க செம்மையாக இருக்குங்க கலர். உண்மையிலே என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்துருச்சு இந்த பூ, செம்மையாக இருக்கு. வாங்க, இப்போ பால்சம் பிங்க் கலர் இருக்குது, அதை கட் பண்ணிடலாம். காராமணி வந்து இன்னமும் அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஆடி பட்டத்துக்கு போட்டது, இன்னமும் அறுவடை நிறைய வருது. இதெல்லாமே அப்படியே பக்க கிளைகள் வரும் இல்லையா, ஒரு ஒரு கிளையாக வந்து வேறு ஒருத்தன் ஹோலரிங் கிடக்கிறான் வந்து ட்ரெஸ்ஸு கூட போடாமல். இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்து பார்த்தீங்களா, சரியான லென்த்து வரும். ஆ, காய் காய் தான் விடு பார்த்தீங்களா, அதை வருது பாருங்கள் பக்க கிளைகள். இதுலேருந்து கிளைகள் வந்து ரெண்டாவது அறுவடை நம்மளுக்கு காய்க்க கொடுக்கும். இதில் வந்து இப்போ உரம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா காய்க்கும், உரம் கொடுக்கணும். அப்புறமா ஆ தொடக்கூடாதுமா, தொடக்கூடாது, கையெடு கையெடு. அப்புறமா இந்த பிங்க்கு அவர் பிங்க்ன்ற இந்த டார்க் மெரூன் கலரில் ஒரு அவரைக்காய் வருங்க, அது இப்போ தான் பூ வருது. வருது பாருங்கள், இப்போ தான் பூவே வருது, தெரிதுங்களா பூ? இப்போ தான் பூ வருது, இதுக்கப்புறம் தான் அதில் காய்ப்பு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன அறுவடை பண்ணியிருக்குன்னு பாருங்கள். டடன் 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 டடன், அதாவது ஓ இங்கே பாருங்கள் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம், கலர் கலராக பூக்கள் சாமிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை வரி கத்திரி, அப்புறமா நிரஞ்சன்பாடி கத்திரி, அப்புறம் 3 விதமான அவரைக்காய், அப்புறம் அதான் பால் அவரை, செடி அவரை, கோழி அவரை, பச்சை மிளகாய், பீன்ஸு, அப்புறமா வெள்ளை பாகற்காய், கொடி உருளை வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு, நெய் மிளகாய், ஒரு சின்ன சின்ன தக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தா, அந்த கேமராமேன் இல்லை கேமரா உமன் இல்லை, அதனால தான் நானே அறுவடை பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாடித்தோட்ட விவசாயம் எல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஆஜராகிடுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆனில் போடுங்க, உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாய். ஐயோ ஒரு கத்திரிக்காய் கே விழுது.